ஊராட்சி ஒன்றிய இடைநிலைப்பள்ளி வயலானல்லூர். தூய்மையான கிராமம், பசுமையான கிராமம். பள்ளி வளாகத்தில் கற்களும் பொருட்களும் இருந்ததால் கொசுக்கள் மற்றும் விஷப்பூச்சிகளால் மாணவர்கள் பாதிப்படைந்தனர். ஆகவே தூய்மையான பசுமையான கிராமத்தை உருவாக்க முடிவு செய்தோம். முதலில் பள்ளியில் இருந்து தொடங்க மாணவர்கள் முடிவு செய்தனர். பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களின் உதவியுடன் மாணவர்கள் பள்ளி வளாகத்தை சுத்தம் செய்தனர். பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களின் உதவியுடன் குப்பைகளையும் கற்களையும் அகற்றினர். பள்ளி வளாகம் தூய்மையாக மாறியது. மாணவர்கள் பெற்றோர்களின் உதவியுடன் தங்கள் வீடுகளில் இருந்து மரக்கன்றுகளையும் பூச்செடிகளையும் கொண்டு வந்தனர். பூச்செடிகளை வரிசையாக நட்டனர். மாணவர்களின் வேண்டுகோளின்படி ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களும் தலைமை ஆசிரியரும் மரக்கன்றுகளையும் பூச்செடிகளையும் வாங்கி கொடுத்தனர். மாணவர்களோடு சேர்ந்து அவர்களும் மரக்கன்றுகளை நட்டனர். புதர்களும் பொருட்களும் அழகான பூச்செடிகளாக மாறின. துண்டு பிரசுரம் மாணவர்களால் தயாரிக்கப்பட்டது. மாணவர்கள் பேரணியாக சென்று ஒவ்வொரு வீட்டிற்கும் துண்டு பிரசுரங்களை கொடுத்து சுத்தம் பற்றியும் மரங்கள் வளர்ப்பது பற்றியும் விழிப்புணர்வை உண்டாக்கினர். எல்லாம் சுத்தமா வச்சிருக்கலாம்யா, சுத்தமா வச்சிருக்கலாம். ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் கிராமத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், அதாவது மினரல் வாட்டர் வழங்கப் போவதாகவும் குப்பையில்லா கிராமமாக மாற்றப் போவதாகவும் உறுதியளித்தார். தற்போது எங்களுடைய பள்ளி பசுமையான பள்ளி, தூய்மையான பள்ளி ஆகும். சொன்ன மாதிரி கிராமத்தில் தூய்மையாக வைத்திருக்கோம்.